ஐயா எடப்பாடி இப்பயே தலையில இடி இறங்குற மாதிரி உட்கார்ந்துருக்காரா, ரொம்ப எமோஷனலா இருக்காரா. எப்படியாச்சும் 2026ல நாம தமிழ்நாட்டில் ஜெயிச்சிடணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் அவருக்கு இல்லையா? அட்லீஸ்ட் கையில் இருக்கதையாவது விடாம இழுத்து பிடிச்சிக்கணும், இதுவும் போச்சுன்னா நம்மளை ஒரு பயம் மதிக்க மாட்டா. அதுக்காக அவசரமாக ஒரு கூட்டத்தை கூட்டி என்ன பண்ணணும் அப்படின்றத விட என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸு படத்தில் சொல்லுவாங்கல்ல, இங்கே பாருங்கடா இனிமேல் அவன் எந்த வேலையும் பார்க்காம பார்த்துக்கிறது தான் உன்னோட வேலை. அதே மாதிரி இங்கே பாரு, இவங்களை எவனையும் மறந்து நீ திட்டிவிடாத, திட்டினியன்னா அதுக்கப்புறம் மொத்தமாக நம்மளை தட்டில் வச்சு மூடிடுவாங்க. அதனால் இந்த ரெண்டு பேரை மட்டும்தான் உனக்கு கொடுத்துருக்கேன், அவங்கள நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கங்க, அதை சமாளிச்சுக்கலாம், மற்ற யாரையும் தேவையில்லாமல் கொண்டு போய் வாயை வச்சிடாதீங்களா அப்படின்னு பயங்கரமாக பணிவன்போடு கேட்டிருக்காராம் ஐயா பழனிசாமி. எப்படி இருந்த கட்சி கடைசியில் எப்படி ஆயிடுச்சு? ஆனால் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, யாரையும் திட்டாதீங்க, முக்கியமாக ஒரு ஆளை பார்த்து அவரை திட்டாதீங்க. ஆனால் அவர் பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நமக்கு மற்ற எந்த பீஸையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், அந்த ஒரு பீஸ் இருக்கு பாரு, அந்த பீஸை மட்டும் விட்டுறாதீங்க, ஏன்னா அதுதான் நமக்கு என்ட்ரி டிக்கெட்டு, அதை வச்சு தான் எல்லாரும் அது மேலே குதிரை ஏறிட்டாங்க நம்ம ஏறக்கூடாதா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு மீட்டிங்கும் போட்டிருக்காங்க. எல்லாம் என்ன நடந்திருக்கு 10 ரூபா. மதியம் வணக்கம், இது மதியம் திருபாடா கூத்தடி கூப்பி. 2026 எலெக்ஷன் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்காங்க, இப்பயே ஒருத்தரை தவிர. அதில் ரொம்ப எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கவர் ஐயா அன்புமணி ராமதாஸ். அவர் அடித்து சொல்கிறாப்புல, 2026 தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமையும், அந்த கூட்டணி ஆட்சியில் நாமளும் ஒரு ஆளாக உட்கார்ந்துருப்போம், நம்மளால் தான் அந்த ஆட்சி அமையும் அப்படின்னு அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். ஆனால் எந்த கூட்டணி ஆட்சி ஐயா அப்படின்னு போய் உள்ளே கேட்டோம்னா அதுக்கு இன்னும் நாள் இருக்கியா, இப்போயே எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிடணும். இல்லை நாங்கள் அன்னைக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப எந்த பக்கம் இருக்கிறது, யார் பக்கம் இருக்கிறது, அதையெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணிக்குவோம், அன்னைக்கு முடிவு பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்லாமலாம் போக போகிறோம், அன்னைக்கு சொல்கிறோம், ஆனால் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு ஐயா ஒரு கால்குலேஷனை போட்டு உட்காந்துருக்கார். அந்த கூட்டணி ஆட்சின்றது ஐயா அதிமுக கூட சேர்ந்துருக்க போகிறாரா, இல்லை பாஜக கூட சேர்ந்துருக்க போகிறாரா, இல்லை தாவேக்கா கூட சேர்ந்துருக்க போகிறாரா, அது அவருக்கு தான் இன்னும் தெரியாது. பட் ஆனால் அவருக்கு தான் தெரியும், முதல்ல தெரிய வந்தால் அவருக்கு தான் தெரியும், பட் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றதில் அவர் கன்ஃபார்மாக இருக்கார். இந்த பக்கம் திமுக கூட்டணியை எப்படியாச்சும் உடச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த விஜய் அப்படின்ற ஒரு பெரிய அந்த கோழி குண்டை உருட்டி விட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு. இந்த பணக்காரங்கெல்லாம் விளாடுவாங்கல்ல, கையில் இவ்வளோ பெரிய பாலை வச்சு உருட்டி விட்டு இந்த பெரிய சோடா பாட்டில் மாதிரி நிற்க வச்சு உடச்சி விட்றது, அந்த சோடா பாட்டிலாம் இருக்கிறது ஒத்து மொத்தமாக இருக்கிறது திமுக. அந்த பந்து இருக்கு இல்லையா பெரிய பந்து, அது தாவேக்கா. ஆனால் அந்த கையை உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவன் தான் எவன்னு தெரியலை. ஆனால் குடுமான வரைக்கும் அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், இதுவாக தான் இருக்கணும், கூடிய சீக்கிரம் வெளியில் வந்துடும் அதுவாக. பட் ஆனால் இப்போ அதை உடைக்கிறதுக்கு அதுக்கான போட்ட அந்த உருட்டு தான் அந்த மாநாட்டில் போட்ட உருட்டு, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அளிக்கப்படும் அப்படின்றது அங்கே போட்ட உருட்டு. அந்த உருட்டு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கறதுக்காக எவ்வளவோ சீண்டி பார்த்தாங்க. ஆனால் கூப்பிட்டு வச்சு திருமணம் இருக்கு, ஏன்னா அவங்க முக்கியமாக குறி வச்சது திருமணனை தான் குறி வச்சாங்கன்னு வைங்களே. திருமணனை தாவேக்கா மட்டும் குறி வைக்கல, இந்த பக்கம் ஐயா பழனிசாமியும் ஜேத்தாப்புலையே அவர் ஒரு பேச்சுக்கு சொன்னாப்புல, எப்போ மாநாட்டுக்கு இது நாங்கள் நடத்துகிற அந்த போராட்டத்துக்கு அதிமுகவும் வரல, மது ஒழிப்பு போராட்டத்துக்கு அங்கே ஆரம்பித்தது. அவர் சொன்னது நீனும் தான் ஆட்சி பண்ணியிருக்க, நீனும் தானே உள்ளே இருந்திருக்க, இப்போ உட்காந்து வாய்கிலேயே பேசுறிய, வேணும்னா வந்து ஏன் கூட உட்காரு அப்படின்றது தான் அவர் சொன்னது. அதுக்கப்புறம் என்ன வச்சு திருமணனை நல்லா கூப்பிட்டு வச்சு திருவி விட்டாப்புல, போங்க இதெல்லாம் இந்த பேச்சு இந்த உருட்டெல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்காத, இங்கே எதுவும் வேலைக்கு ஆகாது, நல்லா முதுகு விரிய விரிய கொடுத்தாப்புலன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் அவங்க ஆச்சா என்னடா அது போயிட்டு பாதி போய் வெடிக்கும்னு பார்த்தா
பாதியிலேயே அணைஞ்சு போயிருச்சு அப்படின்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் வருத்தம். இப்போ ஐயா பழனிசாமி பயங்கரமாக இப்போ தமிழ்நாட்டுக்கு அப்போலேருந்து இப்போன்னு இல்லை, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வச்சு ஆரம்பித்ததுலேருந்து அப்போலேருந்து திமுக அதிமுக திமுக அதிமுக இதை தாண்டி வேறு எதுவும் இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு மாற்று சக்தி, நாங்கள் தான் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிர்ப்பாக இருப்போன்றாங்க இல்லை, அந்த மாதிரி இது வரைக்கும் எவ்வளோ பேர் கிளம்பி வந்திருக்காங்க, வராமலாம் கிடையாது, வந்திருக்காங்க, அங்கங்கே போய் சேர்ந்துருக்காங்க, எப்படியாவது திமுகவையும் அதிமுகவையும் எதையாச்சும் ஒன்றையாவது நாம் இங்கே வந்து அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிப்படுவோம் அப்படின்னு நிறையா முயற்சியில் இறங்கியிருக்காங்க. எதிர்த்தாப்புல நின்று போராட முடியலன்னு சொல்லி தான் கூட்டணி வச்சு போராடினாங்க. கூட்டணி வச்சு போராடினதில் 50% சக்ஸஸ்ஸு, 50% அவங்களோட ஆசை தீர்ந்து போச்சு, இன்னொரு 50% அது நிற்குது, அதுக்கு இடையில் அவங்க உஷாராயிட்டாங்க. அதனால் அந்த கூட்டணியை கட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். பட் இன்னமும் அந்த கூட்டணி ஒரு வலுவாக, அதாவது மேலே ஒட்டு மொத்தமாக அவங்கள வந்து எதிர்க்குதான்னு பார்த்தா அதுக்கு வழி இல்லை. கீழே ஒரு ஆள் தொந்தரவாக இருக்கான், எங்களுக்கு அங்கேருந்து அங்கே டெல்லிக்கு அடிமையாக இருக்கிறது எங்களுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே எங்களை ஒருத்தி அடிமையாக்கணும் பார்க்குற அது எங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட சண்டையை, அதாவது இங்கே எங்களுக்கு ஓகே இது எங்களுக்கு ஓகே இல்லை. இப்போ அந்த கேப்பில் தான் இப்போ அதே மாதிரியே தாவேக்காவும் உள்ளே வருது. அது வர்றவங்க எல்லோரும் எங்கே போகிறாங்கன்னா நேராக வண்டியை கொண்டு போய் அங்கே தான் நிப்பாட்டுறாங்க அறிவாலய வாசலில். எல்லாருக்குமே அதான், அது தப்பும் கிடையாது. ஏன்னா இப்போ ஆட்சியில் இருக்கவங்கள எதிர்த்தா தான் நாம் ஒரு நல்ல எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு அடையாளம். அதுதான் எல்லோரும் திமுக கூட சண்டைக்கு போகிறது. அத்தனை பேரும் இறங்கி திமுக பார்த்து ஏன் கூட சண்டைக்கு வா, ஏன் கூட சண்டைக்கு வாண்டாங்களே, நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, நோட் பண்ணுங்க. அது ஏன் அப்படின்னா அது இந்த சொல்லுவாங்க, பழைய பழமொழியாக பட் இருந்தாலும் சொல்ல சூரியனை பார்த்து நாய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட அதே தான். அவங்களும் இவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க, போங்க நமக்கு என்ன, இவங்களை பற்றி நமக்கு என்ன பேச்சு, பதிலுக்கு நம்ம பேசணும்னா அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அதனால் அதை பற்றி எதையும் பேசாமல் அவங்கள ஒரு ஆளாக மதிக்காமல் அப்படியே அவனுக்குள்ளே ஓ அவனா அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அது எங்களுக்கு தான் நல்லா தெரியுமே அப்படின்னு அத்தோடு கடந்து போயிடுறது தான் அவங்களுக்கான அந்த இது. இப்போ ஐயா பழனிசாமி ரொம்ப தீவிரமாக உட்காந்துருக்காரு, எப்படியும் மறுபடியும், ஏன்னா இது வரைக்கும் எந்த எலெக்ஷன்லேயுமே ஐயா ஜெயிச்சதில்லை, ஜெயிக்க மாட்டோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஐயா அதுக்கப்புறம் எலெக்ஷனில் நிற்கிறதே விட்டுட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு 2026 பாய்காட்டு பண்ண மாறாரு தான் நானும் நினைக்கிறேன், பண்ண மாட்டார் கூடுமான வரைக்கும். ஆனால் உள்ளே இறங்கணும் இல்லையா, உள்ளே இறங்குறப்ப ஏற்கனவே 2024 தேர்தலில் அத்தனை பேருமே வந்து எதிர்பார்த்தது இந்த சைடு ஒரு பெரிய கூட்டணி இருக்கும், கண்டிப்பாக ஐயா பழனிசாமி பின்னாடி ஆளுங்க இருப்பாங்க அப்படின்னு அவர் நினச்சார். ஆனால் அவரோட கட்ட நேரமாக என்னன்னு தெரியல, அவர் எதிர்பார்த்த அளவுக்கு எதுவும் இல்லை, அதாவது அவர் அவரை நம்பின அளவுக்கு வேறு யாரும் அவரை நம்ப தயாராக இல்லை. இது உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரியாக டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க, அத்தனை பேருமே டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த 2024 பெரிய பிரச்சனைகளே உள்ளுக்குள்ளே உருவாச்சு. ஐயாவை ஆள் ஆளுக்கு போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், இப்படியே வரப்பாக நிற்காதீங்க, கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு வளைஞ்சு நெளிஞ்சு எதையாச்சும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாக தகவல். அதுக்கப்புறம் ஐயா இப்போ அதை வந்து முழுக்க முழுக்க மறுத்துட்டார், உண்மையாகவே இருந்தாலும் இப்போ அது உண்மை இல்லை அப்படின்றத அவர் மறுத்துட்டார்னு வைங்கள. இப்போ ஐயா ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் போட்ட ஒரே ஒரு கண்டிஷனு, எப்பா எலெக்ஷன் வரப்போகுது, இந்த எலெக்ஷனில் நமக்கு முக்கியமான எதிரி ரெண்டே பேர், ஸ்டேட்டில் திமுக, சென்ட்ரலில் பாஜக. சென்ட்ரல் பாஜகவாக இருந்தாலும் அவங்கள பார்த்து பதமாக பண்ணுங்கள், ஆனால் திமுகவுக்கு உங்களுக்கு பவுண்ட்ரியே கிடையாது, உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் இறங்கி பேசலாம், ஏன்னா அவங்க தான் நம்முடைய பிரதான எதிரி, இங்கே நம்ம முன்னாடி வர்றதுக்கு அவங்க வேணும். அதே நேரத்தில் நமக்கு இந்த இடத்துல ஏற்கனவே இருந்த அந்த ஒரு வரவேற்பு இப்போ கிடையாது, 2016 இருந்த வரவேற்பு, ஏன் 2019 இருந்த வரவேற்பு 21 அப்புறம் இல்லாமலே போச்சு, ஒட்டு மொத்தமாக நம்ம கதையை முடிச்சு விட்டாங்கன்னு வைங்கள. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மளை பெருசாக காமிச்சோமோ அவங்க அதை விட பெருசாக காமிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அவங்கள எதிர்க்கிறதுக்கு, அதாவது அவங்கள திட்டி தான் பொழப்பு ஓட்டணும் அப்படின்ற ஒரு, இப்போ பாஜக எப்படி தமிழ்நாட்டில் திமுகவை திட்டி பொழப்பு ஓட்டுதோ அதே மாதிரி நம்மளும் திமுகவை திட்டி தான் பொழப்பை ஓட்டணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்மளை தள்ளி விட்டாங்க. நாம் அப்படி இல்லை, பட் இருந்தாலும் நம்ம அப்படி ஆகிட்டோம், இப்போ வேறு வழி கிடையாது. அதனால் நம்மளே எந்த நேரமும் கத்திக்கிட்டே இருக்க முடியாது, நம்ம கத்தி கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கப்போ இன்னொருத்தர் நம்ம கூட சேர்ந்து கத்தணும், அதுக்கு யாரையாச்சும் ஒரு ஆள் ரெடி பண்ணுங்க. அதுதான் திருமாவனனுக்கு எவ்வளோ தூது போட்டாங்க, ஒர்க் அவுட் ஆகலை.
அதை தான் மீட்டிங்கை போட்டு தயவு செய்து நீங்கள் என்ன வேணாலும் தமிழ்நாட்டில் பண்ணுங்கள், தாவேக்காக மட்டும் டச் பண்ணாதீங்க, அவங்கள தொடாதீங்க. அதை கேட்டோம்னா எங்களை அவங்க தொடலை, அவங்கள எதுக்கு நாங்கள் தொடணும், அப்படியே இருந்துருவியா என்ன? நீ எலெக்ஷன் உள்ள ஒரு இடத்துல போட்டி போட்டு வந்தா எனக்கு போட்டாலும் போடுங்க, இல்லை தாவேக்காவுக்கு போட்டாலும் போடுங்க, அப்படியா சொல்லுவீங்க? அப்படி சொல்ல மாட்டீங்கல்ல. எனக்கு தான் போடணும், இவங்கெல்லாம் ஒரு ஆளாக நேற்றுக்கு பெஞ்ச மழையில் இன்றைக்கி பூத்த காலம் இதெல்லாம் இதையெல்லாம் வந்து ஒரு ஆளாக மதித்து என் கூட உட்காந்து போட்டிக்கு வருது, பேசுவோமா மட்டுமா? ஆனால் இப்போ என்ன, எதுக்காக அதை வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்கன்னா, உள்ளுக்குள்ளே ஒரு விதமான ஒரு அண்டர் கிரவுண்டு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டுருக்கு. ஏன்னா திமுகலேருந்து எதையாச்சும் இழுக்கலாம்னு நம்ம ட்ரை பண்ணோம், ஆனால் அவங்க நம்ம அங்கே கையில் போட்டு அவங்கள நம்ம இழுக்கலாம்னு பார்த்தா நம்மளது சில பேர் அவங்க இழுத்துருவாங்க போல, அந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க. அதனால் அந்த பக்கம் நம்ம போவேன்னா அது ரொம்ப டேஞ்சர், புதகுழி மாதிரி இருக்குது, உள்ளே போய் நம்ம விழுந்துருவோமோன்ட்ருக்கு. அதனால் நம்ம இந்த பக்கமாக திருப்புவோம். ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு டீல் எங்கேயும் ஓடிக்கிட்டுருக்கதா ஒரு கேள்வி. அதாவது யார் இப்போ துணை முதலமைச்சராக போகிறா, அதாவது இவர் தலைவர் விஜய் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு தயாராக இருக்காரா, இல்லை ஐயா பழனிசாமி துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு தயாராக இருக்காரா? ஏற்கனவே ஒருத்தர் துணை முதலமைச்சராக ஐயா பழனிசாமிகிட்ட கொஞ்ச நாளாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல, ப்ரொபேஷன் பீரியடில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், அவர் நிலவை எட்டு ஆச்சு அப்படின்றது அத்தனை பேருக்கு நல்லாவே தெரியும். இந்த லட்சணத்தில் எப்படி விஜய் துணை முதல்வராக ஒத்துப்பார், யோசிச்சு பாருங்களேன். ஆனால் அவங்கள விடாமல் சரி ரைட்டு ஓகே இது பரவாயில்ல, பட் ஆனால் எனக்கு இவ்வளோ நம்பர்ஸ் வேணும், அந்த ஷீட் ஷேரிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, இவன் என்னடா பாதிக்கு பாதி வேட்டியை ரெண்டாக கிழிக்கிறான், எவ்வளோ உடைய அப்படின்ற வரையை நினச்சிட்டு, தம்பி நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லை, ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் லட்சம் எலெக்ஷனில் நின்று நான் இவ்வளோ தூரம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தா பரவாயில்ல, எல்லாரும் பவன் கல்யாணம் ஆகிட முடியுமா, யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் நேரடியாக அங்கே வந்து உட்காந்துக்கிறேன்னு சொன்னால் அது எப்படி முடியும், அவரே வந்து எவ்வளோ அடக்கி வாசிச்சாப்புல. அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் உங்கள் நிலமை தெரிஞ்சு கேளுங்க. இதே நீங்கள் ஒரு நான் உங்களை ஒரு படத்துக்கு புக் பண்ண போகிறேன்னா நீங்கள் சொல்கிறது நான் கேட்கலாம், ஆனால் பாலிடிக்ஸுக்கெல்லாம் புக் பண்ண வந்திருக்கேன், நான் சொல்கிறது நீங்கள் எழுங்க தம்பின்னு அந்த ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்கு. எப்போ வேணாலும் வரலாம் அது, ஏன்னா அவர் வந்து நான் கூட்டணிக்கு வரமாட்டேன், கூட்டணியை வந்து கூட்ட மாட்டேன், அங்கே இருக்க மாட்டேன், எனக்கு செட் ஆகாது அப்படின்லாம் அவர் சொல்லவே கிடையாது. நான் எல்லாரையும் வந்து அழைக்கிறேன், விஜய் அழைக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது, நல்லா இருந்தது. பட் ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே இப்போ அவங்க சொன்னதுக்கும் ஆனால் இப்போ அவங்களோட விஜயோட மனநிலைமைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நாம் ஏன் போகணும், முதல்ல நம்ம யார், நம்ம பவர் என்ன அப்படின்றத நம்ம காமிச்சிருவோம். இப்போது விஜயோட பவர் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேச்சு சொல்கிறேன், ஒரு 4-5 லட்சம் பேர் கூட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. 4-5 லட்சம் பேர் கூட்டியிருந்தாலும் ஓவராலாக ஒரு ஆள் ஒரு 10 பேரை கன்வின்ஸ் பண்ணாலும் 5 லட்சம் பேருக்கு 50 லட்சம் பேர் கன்வின்ஸ் பண்ணலாம். ஒரு பேச்சுக்கு 50 லட்சம் ஓட்டு விஜய் இறங்கி வாங்கலாம். அந்த 50 லட்சம் ஓட்டுன்றது என்டையர் ஓட்டு சதவீதத்தில் 10% தான். ஏன்னா ஒரு 6.5 கோடி பேரில் ஆக்சுவலாக ஓட்டு போடுறவனே 4.5 லேருந்து 5 கோடி பேர் தான் ஓட்டே போடுறான். அந்த 5 கோடி பேரில் 50 லட்சம் பேர் 10% பேர் அவர் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அது பெரிய விஷயந்தான். இது வந்து இம்பேக்டை க்ரியேட் பண்ணுமானா, கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். அதே நேரத்தில் அவரை வந்து எடுத்து ஒரு பெரிய தலைவராக வந்து உருவாவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடியாது, அது கஷ்டம். ஆனால் அதே நேரத்தில் இந்த பக்கம் அதிமுக இருக்கு இல்லைங்களா, அவருக்கு இதோட தளம் தேவைப்படுது, அதிமுகவுக்கு அவரோட துணை தேவைப்படுது. ஆனால் ரெண்டு பேர் உள்ளே வந்தாலும் ஏற்கனவே ஐயாவோட விக்கிபீடியா ஒன்று இருக்குல்ல, எடப்பாடியாரோட விக்கிபீடியா, கூட சேர்ந்தவனை என்னெல்லாம் செஞ்சார் எப்படியெல்லாம் செஞ்சாருன்ட்டு அந்த பயம் லைட்டாக அவங்களுக்கும் இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, நான் வர்றேன் ஆனால் உன் கண்ட்ரோலில் நான் இருக்க மாட்டேன், என் கண்ட்ரோலில் நீ இருன்னு இவங்க சொல்ல, தம்பி வர்றது மட்டும்தான் உங்கள் வேலை, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் எல்லாம் எங்கே வேலை அப்புடின்னு அவங்க சொல்ல அந்த பஞ்சாயத்தில் நிற்கிது. அதனால் இது சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதைத்தான் ஐயா எடப்பாடியார் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ வந்து சின்ன கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, யாரையும் தயவு செய்து பகைச்சிக்காதீங்க. தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் தாக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு பேரை, ஒன்று பாஜக இன்னொன்று திமுக. இதை தாண்டி வேறு யாரையும் தயவு செய்து எக்காந்த முதற்கொண்டும் வாயில் போட்டு மென்னுறாதிய, நம்மளை கொள்றதுக்கு சமம் அது, அதை கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமம், அதனால் வேறு யாரும் எதுவும் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்களோட வேலையை அவங்க இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஐயா எடப்பாடியார் நினச்ச அளவுக்கு ஐயா எடப்பாடியாரால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலை. ஏன்னா இந்த பக்கம் எல்லா பக்கமும் அடி வாங்கிட்டே இருக்குது, ஒன்றும் இல்லை
பாமகவை இப்போ இங்கே விஜய்க்கு கொடுக்குற அதே டீலிங்க இந்த பக்கம் பாமகவுக்கு அவங்க கொடுத்தா அவங்க தங்க தங்கமாக வந்து நிற்பாங்க. உண்மையில் தங்க தங்கமாக வந்து நிற்பாங்க. ஆனால் இதை இப்போ கொடுத்து அவங்க வருவாங்களான்றது இன்னொரு கேள்வி, அது ஒரு பெரிய கேள்வி. ஏற்கனவே 10.5 நல்லா பாய் போட்டு படுத்து கிடக்கு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில், வந்துடுவியா? போனால் அதிமுக அடி வாங்குதோ இல்லையோ, பாமக கண்டிப்பாக அடி வாங்கும். எதை சொல்லியும் சமாதானமே படுத்த முடியாது. ஏன்னா அசால்ட்டாக கேட்பாங்க, இவ்வளோ தூரம் ஏமாந்தும் அப்போ நாங்கள் ஏமாந்துருக்கோம், நீ ஏமாறல கேட்பாங்க, அவங்க கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதே நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாமல் இது நடக்கலை, இதில் உங்களுக்கும் உடல் பங்கு இருக்குது அப்படின்ற அந்த பேச்சுக்கள்லாம் உள்ளே வரும். அது வரல அப்படின்னாலும் ஐயா ராமதாஸுக்கு வந்து உண்மையிலேயே அதிமுக கூட உள்ளே சேர்ந்து, ஏன்னா அவருக்கு இங்கே லோக்கல் பாலிடிக்ஸ் தான் வேணும், அவருக்கு நேஷ்னல் பாலிடிக்ஸ் வேண்டவே வேண்டாம் அப்பையிலேருந்து. அதில் 2019 சரி, அதுக்கப்புறம் வந்து சரி, இந்த கூட்டணி பிரச்சனையில் பெரும் பிரச்சனையாக வந்தது, அவங்க ஒன்று சேர்ந்து வந்து நின்னது. ஐயா ராமதாஸுக்கு அது பிடிக்கல, அவர் போகிறேன்னு சொன்னாலும் ஐயா அன்புமணி ராமதாஸு போயிருவியா, என்னையை தாண்டி போப்பா, போ இந்த பஜ்ரலால் சேட்டை தாண்டி போன்ற மாதிரி படுத்துக்கிற மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துருக்காங்க. பட் ஐயா எடப்பாடியார் இப்போ கிட்டத்தட்ட எல்லா வாசல்லையும் ஒரு பொட்டியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கார், பட்டனை தட்டினீங்கன்னா போதும் நம்ம பட்டுன்னு பேசி முடிச்சிடுவோம், எதுவாக இருந்தாலும் ஓகே. அதே நேரத்தில் இப்போ பழனிசாமி ஐயா அவரோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னதான் இருந்தாலும் இந்த எலெக்ஷன் நெருங்க நெருங்க எவ்வளோ நல்லது பண்ணியிருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவிட்டி அங்கங்கே எல்லா இடத்துலையும் கிளம்பும். அப்படி என்னென்ன நெகட்டிவிட்டி கிளம்பியிருக்கு, நமக்கு என்னென்ன பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு குழுவை தயார் பண்ணி அமைச்சிருக்கார். ஒரு 10 பேர் பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதில் இருக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, மறுபடியும் இவங்க பேச்சை கேட்டுதான் நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காது. ஏன்னா என்றைக்குமே இவங்க பேச்சை கேட்கவே கிடையாது. ஐயாவா ஒரு முடிவு எடுப்பார், இந்த பக்கம் 10 பேர் அமைச்சிட்டு அந்த பக்கம் 20 பேரை இவங்களை ஃபாலோ பண்ண அமைச்சிட்டு இருப்பார். உண்மையிலே நமக்கு ஏற்றா பிள்ளை தான் வேலை பார்க்குறாங்களான்ட்டு. ஸோ இந்த மாதிரி பல நெருக்கடிக்கு அடியில் இருக்குது. அவர் இவ்வளோ தூரம் இப்போ இறங்கி வந்து உட்கார்ந்துருக்குது. ஆனால் ஒரு கண்டிஷனில் இருக்கிறாங்களா, அதாவது அங்கே தளபதி சைட்லேருந்து இன்னொரு கண்டிஷன், தாவேக்கா தளபதி சைட்லேருந்து, ஒருவேளை நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் நாம் அதுக்கடுத்த பற்றி பேசலாம், ஏன்னா அதுதான் நல்லது, தேவையில்லாமல் இப்போ உள்ளே பூந்து ஏன் வேல்யூவை நான் டவுன் பண்ணிக்கிற மாதிரி ஆயிரும், நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருந்தாதான்ற ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு தூதுகள் வேறு, இவர் இவ்வளவு அரசியல் பேசுவாரா அப்படின்ற லெவலுக்கு அவங்க எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க வாயை பிளந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் ஐயாவும் சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். எங்கள் ஐயா இங்கே சின்ன தளபதி அண்ணாமலை சொல்லி கேட்கல, பெரிய தளபதி ஐயா மோடி சொல்லி கேட்கல, நம்ம இந்தியாவோட தளபதி ஐயா அமித்ஷா சொல்லி கேட்கல, தாவேக்கா தளபதி சொல்லி கேட்டுருவாரா, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.